வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஏஜிபி அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக ஒரு டெமோ மாதிரி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து இந்த டிஏஜிபி ப்ரோக்ராம்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, எப்படி லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், எப்படி வந்து எஸ்ஓபி எழுதணும், ஐ மீன் அது அதை பற்றின சின்ன சின்ன ஹின்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஆ முதல் அக்கு வரை, இல்லை வேணாம் இ முதல் ஷியான் வரை, அதாவது சைனீஸில் வந்து 1 to 1000ன்றது வந்து சொன்னேன். ஏன்னா அது வந்து டைவான் இன்டர்நேஷனல் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்ளிகேஷனில். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ளை பண்ணி அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ எம் யுவர் டிஎன் குமரேசன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஏஜிபி அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கே நமக்கு வந்து அதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே நமக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2025 எனக்கான அப்ளிகேஷன் ஃபால் செமஸ்டர், ஃபால் செமஸ்டர்னா நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷனை வந்து இப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட் என்ன 16, ஸோ ஒரு 15 நாள் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. பிப்ரவரி ஃபஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அந்த இந்த மந்த்துக்குள்ளே, ஐ மீன் இந்த 2 மந்த்ஸ் கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பிப்ரவரி 1 மேலே வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13 ப்ரோக்ராம்ஸ் கிட்டே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இந்த ஐ பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, மாலிகுலர் மெடிசன், எத்து சயின்ஸ், பயோடைவர்சிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வந்து பிஹெச்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் அண்ட் செல் பயாலஜி ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா அதில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ யாராவது வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜூனியர் அந்த கோர்ஸுக்கு வந்து வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி என்ன, என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷில் தான் வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ், இதில் நான் முக்கியமாக 3 விஷயம், நீங்கள் இதை வாட்சாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நான் முக்கியமான ஒரு 3 விஷயம் மட்டும் ஹைலைட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா இவங்க வந்து ஐஎல்ஸ், டோஃபல், அதை பற்றின அந்த ப்ரொஃபிஷியன்சி, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐஎல்ஸ் இதெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா ஓகே, அதோட கிரேட் என்னவாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நாட் ரெக்யர்டு ஃபார் அப்ளிகன்ஸ் ஹூஸ் ப்ரீவியஸ் டிகிரி இஸ் என்டையர்லி தாட் இன் இங்கிலீஷ். ஸோ நம்ம பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ வந்து இங்கிலீஷில் வந்து நடத்தியிருந்தாங்க அப்படின்னா ஐஎல்ஸ் டோஃபல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி அதை நீங்கள் சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இது இந்த ஐஎல்ஸ் டோஃபல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது எழுதமே தேவையில்லை. ஓகே, ஸோ அதை அப்போ நீங்கள் 16,000-15,000 கிட்ட வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். செகண்ட் விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சு இங்கே பிஹெச்டிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் பேச்சுலர்ஸ் டிகிரி அதுவே வந்து போதும். ஓகே, நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லை, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் 2 வருஷம் நமக்கு மிச்சமாயிருக்கும். ஓகே, அப்படியே பிஎஸ்சி முடிச்சுட்டு நம்ம இங்கே பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி 3வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகன்ஸ் டோன்ட் ஹேவ் டு ஃபைண்ட் அ சூப்பர்வைசர். ஸோ நிறைய பிஹெச்டி நம்ம வேறு வேறு நாட்டுக்கு வேறு வேறு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது அப்ராட் பிஹெச்டியில் மொதல் கேட்குறதே வந்து பிஹெச்டி சூப்பர்வைசர் வந்து கேட்பாங்க. ஸோ யாராவது கைடு சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட தான் நம்ம மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் கைடு சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதாவது நாட் மேண்டட்டரி. ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதினாலே போதும். இங்கே வந்து அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இங்கே வந்து நீங்கள் அதை வந்து ப்ரொஃபஸர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த இங்கே இந்த டிஏஜிபி ப்ரோக்ராமில் இருக்க ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம், லைக் தட். நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபஸர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே யார் அவங்க இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் என்ன டவுட்டு என்ன இது வேணாலும் இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி வந்து கேட்கலாம். ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிவாகவே இருக்க மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி மெயில் அனுப்புனா அவன் வந்து அனுப்பும் 4 மாதம் கழிச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம இன்னும் இந்தியாவிலலாம் எந்த மெயிலுக்கும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும், செலக்ட் ஆனோமா ஆகலையா அப்படின்னு, நான் எதுக்குடா சரிபட்டு வர மாட்டேன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. நீங்கள் காலைல மெயில் அனுப்புனீங்கன்னா இது வந்து மத்தியானம்லாம் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ரொம்ப சொல்கிறது மெயிலுக்கு வந்து அவங்க நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ வந்து கதைக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து கேட்கும் லாகின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்காக வந்து நான் திருப்பி வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு திருப்பி போட்டுட்டு வெரிஃபிகேஷன் கோட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் பற்றின டீட்டெயில், அந்த ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் மெயில் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு இது வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அப்ளை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே போயாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எது அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் யுவர் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மாஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இண்டிவிஜுவல் அப்ளையிங் ப்ரோக்ராம், ஸோ என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் பயாலஜி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இன்னொன்று இன்ட்ரெஸ்டட் லேப் ஆர் பொட்டன்ஷியல். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருந்தது இது இப்படி தான், எம்டியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் லேப் ஆர் பொட்டன்ஷியல் அட்வைசர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன ஐ மீன் எந்த லேபில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ குரோமோசோம் பயாலஜியில் யார் யாரெலாம் ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனோ பயாலஜியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, செல்லுலர் டெவலப்மெண்ட்டு, நியூரோ சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி அவங்களோட பேர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, சிஸ்டம் பயாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணி ஐ மீன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எக்ஸாம்பிள் டிங், ஸோ இவர் வந்து மைக்ரோ பயாலஜியில் ஒர்க் பண்ணுறாருன்றது தெரியும். அதனால தான் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற ஃபீல்டை பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்களோட எஜுகேஷனு, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, அவங்களோட பப்ளிகேஷன்ஸு, அப்புறம் அவங்க லேப் மெம்பர்ஸில் யார் யார் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க லேப் வெப்சைட்டே வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஓகே நீங்கள் ஒன்று ஒன்றா இதுதான் ஆக்சுவலி அந்த டைம் பீரியடுக்கான காரணம். ஏன்னா இப்போ 3 மாதம் எதுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர் எனக்கு அவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், ரிசர்ச் ப்ரொப்போசல் ஒன்று எழுதணும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது ஒருத்தர்னா பெட்டர். சும்மா இப்போ எக்ஸாம்பிள் சும்மா இவர் பேர் 2 தடவை நான் கொடுக்குறேன், இல்லை வேணாம் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி பேர் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து, ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் ப்ரொப்போசல் எழுதணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டிக் வந்து வந்துடும். இப்போ அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோட பேர் குமரேசன் டிஎன், அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வந்து கிடையாது. இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா, அப்புறம் உங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட ஃபாதரோட ஐ மீன் எமர்ஜென்சி காண்டாக்ட்டுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபாதர் நேம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைனீஸ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ. அப்புறம் அதர் யூனிவர்சிட்டிஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம நோனே கொடுப்போம், ஏன்னா அப்புறம் எஸ்ன்னு கொடுத்தாலும் நம்ம எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறான்னு கேட்பான். இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துக்கிறது தான். அப்புறம் இதுக்கு முன்னாடி டிஏஜிபிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ. ஸோ ஹேவ் யூ எவர் அப்ளைடு ஏதாவது இன்டர்ன்ஷிப், இங்கே வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு எதுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ. வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களை வந்து சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க, எஸ். ஸோ நமக்கு ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லது தானே. ஸோ சேவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து எஜுகேஷனல் பேக்ரவுண்டு. ஸோ அதுவும் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஒரு க்ரீன் டிக்கு. அடுத்து வந்து நான் இப்போ அதில் வந்து மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கேன், என்னோட பேச்சுலர்ஸ் டிகிரி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நேம் ஆஃப் வந்து அமெரிக்கன் காலேஜ் பேச்சுலர்ஸு, லொக்கேஷன் வந்து இந்தியா, டேட் ஆஃப் பர்த் வந்து சரி டேட் ஆஃப் பர்த்ன்றேன், நீங்கள் என்ன பீரியடில் வந்து ஒர்க் பண்ணீங்க ஐ மீன் அங்கே படிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் 2017லேருந்து 2020 வரைக்கும் அமெரிக்கன் காலேஜில் வந்து படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டென்டேட்டிவாக வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் பெட்டர். ஐ திங்க் எல்லாம் ஜூன் டு ஜூன் தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து மேஜர் வந்து மைக்ரோ பயாலஜி, நீங்கள் என்ன அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் உங்களோட சிஜிபி அதை கொடுத்துட்டு
டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ டிப்ளமோ ஐ மீன் டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டக்கு டக்குன்னு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியாச்சு. உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கரண்ட்லி அன்அவைலபிள்னு சொல்லிட்டு என்ன டேட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களோ அந்த ஐ மீன் எந்த டேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றோம் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கனால நான் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் மார்க் ஷீட்டு, அதை தான் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து சிலபி ஆஃப் த கோர்ஸ் கோர் ப்ரோசஸ், அதாவது உங்களோட இப்போ பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நெட்டில் வந்து சும்மா போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெட்டில் உங்கள் காலேஜ் பேர் போட்டு உங்கள் கோர்ஸ் பேர் போட்டு சிலபஸ்ன்னு போட்டாலே வரும். அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். ஓகே, ஸோ பிஎஸ்சி வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரியில் நிறைய வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, லொக்கேஷன் இந்தியா, ஓகே, அப்புறம் டேட் ஆஃப் என்ட்ரன்ஸு. ஸோ நான் 2020 உள்ளே போனேன். மேஜர் வந்து அதே மைக்ரோபயாலஜி தான். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் பண்ணலாம். கிரேட் பாயிண்ட் வந்து 9.1. ஓகே, சும்மா போடுவோம். அப்புறம் டிகிரி நம்ம அப்லோட் பண்ணோம், எம்எஸ்சி டிகிரி, எங்கள் பிடிஎஃப் எம்எஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட், ஓகே, அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் உங்கள் மார்க் ஷீட்டு, எங்கள் எம்எஸ்சி மார்க் ஷீட், பியூ மார்க் ஷீட், ஓகே, அப்புறம் அதோட சிலபஸ். ஸோ எம்எஸ்சியோட சிலபஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எம்எஸ்சி சிலபஸ் நீங்கள் நெட்டில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மைக்ரோபயாலஜி சிலபஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ரிசர்ச் டாபிக் வந்து நான் என்னோட ரிசர்ச் டாபிக் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அதோட அப்ட்ராக்ட்ஸ், அதாவது நான் எம்எஸ்சி ப்ராஜெக்டோட தீசிஸ் அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ தீசிஸ் எங்கே எம்எஸ்சி தீசிஸ், ஓகே, அண்ட் நேம் ஆஃப் த தீசிஸ் அட்வைசர் எனக்கு வந்து ஜோசப் செல்வின், அவர் தான் வந்து ப்ரொஃபஸர் கைடாக இருந்தார். அவரை மென்ஷன் பண்ணிவிட்டு, ஐ மீன் உங்கள் கைடு யாருன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட வெப்சைட், அதாவது நீங்கள் இப்போ அந்த அவங்களோட பேரை போட்டாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த வெப்சைட் வந்துடும். இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அவங்களோட பேர், அதை போட்டு நம்ம சேவ் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எம்எஸ்சி டிகிரி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் சேவ் பண்ணியாச்சு. ஆல் ஆஃப் மை ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, நான் சொல்வதெல்லாம் சத்தியம், ஓகே, டிக் கொடுத்தாச்சு, சேவ். இப்போ வந்து எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் முடிஞ்சு. அடுத்து வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஐஎல்ஸு டோஃபல்ஸு. ஸோ நான் வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், அது அதை பற்றின ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஐஎல்ஸ் வந்து இன்னும் எழுதலை அப்படின்னா நீங்கள் வந்து வெய்வர் அப்படின்னு ஒரு இதை இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிவிட்டு அஃபீஷியல் சர்டிஃபிகேட், அதாவது இப்போ நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். ஐ மீன் இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். பட் நான் வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணியிருக்கனால சப்போஸ் நீங்கள் ஐஎல்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஐஎல்ஸ், எங்கள் ஐஎல்ஸ் ஸ்கோர், ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டேட் டேக்கன் எப்போ வந்து நான் எடுத்தேன், போன வருஷம் 2023ஆ, எப்போ நான் வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணேன், ஆமாம் 2023 தான், ஜூனு, ஓகே 2023 ஜூன், ஐ திங்க் அரௌண்ட் 19 நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட் டேட் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேண்ட் வந்து 7, ஓகே, சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸையும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஐஎல்ஸ் எடுக்கல அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும், ஓகே, அதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, ஸோ உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், இதுதான்ப்பா ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா இதை வச்சு தான் உங்களை வந்து அப்ளிகேஷனே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கே நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எழுதணும் அப்படின்ற எஸ்ஓபி எழுதுன்றது ஒரு கலை. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இங்கே வந்து போடுறேன். ஸோ ரிசர்ச் ப்ரொப்போசல், அதை தான் எஸ்ஓபி அப்படின்னு போட்டிருக்கேன், அதை அப்லோட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வந்து ரிசர்ச் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் ஒரு ஒரு கதை மாதிரி எழுதணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ரிசல்ட் வரும், அதை நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவீங்கன்னு ஒரு உங்களோட பர்பஸ், இங்கே வந்து நீங்கள் என்ன வந்து கற்றுக்குவீங்க, உங்கள் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஓகே, அதே மாதிரி ஜிஆர்இ அது எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் அதோட ஃபைலே வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு.
அடுத்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அவங்க பப்ளிகேஷன்ஸ் அது ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அது வந்து மேண்டட்டரி கிடையாது. இப்போ இந்த ரெட் கலர் டாட் இருக்கிறது தான் மேண்டட்டரி. இப்போ நீங்கள் அதை வேணும்னா இதில் வந்து நீங்கள் இது தேவையான விஷயங்களை வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ அவார்டு ஏதாவது ஒரு அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸையும் பக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன், இப்போ நான் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த ஆஸ்கார் அவார்டு வச்சுருக்க டாக்குமெண்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் முன்னாடி வந்து ஜேஆர்எஃப்பாக வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாரதி ஹாஸ்பிட்டலில் வந்து லேப் டெக்னீஷியனை ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கைடு யார், அவங்கள தான் ஜேஆர்எஃப்பாக வந்து இவங்ககிட்ட ஒர்க் பண்ணேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பொசிஷன் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. இந்த மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் டைமு, ஸோ ஜஸ்ட்டு இந்த நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது வந்து லேர்ன் பண்ணலாம். மைக்ரோ பயாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து சும்மா போடுறேன். ஓகே, நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அது மாதிரி உங்களோட அதர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஓகே, இது வந்து நம்ம நினச்சா மனசு வச்சா மட்டும் பத்தாது, நம்மளோட ஃபேக்கல்டிஸும் வந்து மனசு வைக்கணும். ஓகே, ஸோ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க ரெண்டு ரெக்கமெண்டேஷன் வந்து லெட்டர் கொடுப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அதாவது அவங்க வந்து உங்களோட உங்களை பற்றின ஃபெமிலியராக வந்து இருக்கணும். உங்கள் கரண்ட் ஸ்டடீஸ், ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி உங்க ஒர்க்கு ரிலேட்டடாக வந்து ஃபெமிலியராக இருக்கணும். சும்மா ரேண்டமாக போய் எனக்கு இந்த ப்ரொஃபஸர் வந்து தெரியும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட வந்து நீங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கக்கூடாது. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துருக்கணும், இல்லை உங்கள் அவங்களோட ப்ராஜெக்ட்டு உங்களோட கைடாக அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகே, ஸோ காண்டாக்ட் யுவர் ரெஃபரன்ஸ் இன் பர்சன். அவங்க அவங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நான் வந்து அப்ளிகேஷன் இது பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய வேலை. இதை பற்றி நான் டீட்டெயிலாக எப்படி வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வாங்குறது அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பேர், அவங்களோட எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், அவங்க லாஸ்ட் நேம் வந்து ஒய் ஒய் ஒய், அவங்க என்ன கண்ட்ரி என்னப்பா, ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் சும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து கொடுக்குறேன். அப்புறம் அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி, அஃபிஷியல் வெப்சைட்டு, சும்மா இப்போ அவங்க அஃபிஷியல் 4567 8, அவங்களோட டைட்டில், அவங்க வந்து என்ன டாக்டரா இல்லை ப்ரொஃபஸரா அந்த இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ப்ரொஃபஸர், அவங்க பொசிஷன் என்னவா இருக்காங்க அப்படின்னு, இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் எந்த இன்ஸ்டிடியூஷன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அப்புறம் ரிலேஷன் டு, அவங்க வந்து அகாடமிக் ப்ரொஃபஸர் இல்லை பிரின்சிபல் அட்வைசர், இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு பேர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஆட் அ நியூ ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து நான் கொடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் வந்து சென்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து மெயில் போயிடும். மெயில் போய் அவங்ககிட்ட வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், அவங்க சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த ஸ்டூடெண்ட் எப்படி அப்படின்னு, அவங்க வந்து ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணும். ஓகே, ஸோ நீங்கள் சென்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து போயிடும், அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும், லெட்டர் இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக இப்போ சொல்லியிருக்கேன், ஸோ அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு சென்டு கொடுத்துருவோம். ஆர் யூ ஷுவர் டு சென்ட்? ஆ எஸ், ஏன்னா என் இமெயில் ஐடி தானே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சென்டு கொடுத்தாச்சு. குமரேசன் 48 திங்க் பயாலஜி இதுக்கும் வந்து மெயில் வந்து போயிடுச்சு, லெக்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டு. லாஸ்ட்டு சர்வே. ஸோ உங்களுக்கு வந்து இது யார் வந்து இந்த இந்த டிஏஜிபி பற்றி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்டு, கொலீக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வந்து கேள்விப்பட்டீங்களோ, ஆக்சுவலி நான் வந்து பயோடெக்னிக்கால் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சும்மா நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். செக்அப் பண்ணிட்டு லாஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஆனால் நான் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து செலக்ட் ஆகி வந்துட்டனால. ஸோ அதனால வந்து நான் சப்மிட் கொடுக்கல. லாஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓவர். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்மளால் நிறைய பேர் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டு நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகி நிறைய இடத்துல ரெஸ்பான்ஸே வராமல் என்னடா திரும்பி திரும்பி தோத்துட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருப்போம். பட் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் கிட்ட வந்து நம்ம போட்டி போட்டு அதில் வந்து நம்ம அந்த எக் நம்மளை சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் ஆகி கருவாகி உருவாகி வெளில வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லேயே நம்ம செலக்ட் ஆகிறோம். இதில் நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து செலக்ட் ஆகிறோமா ஆகலையான்றது ரெண்டாவது விஷயம், பட்
ஆனால் அப்ளை பண்ணுறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கும்பலாக வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எதுனாலும் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கலாம். தனியாக வந்தால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஓகே, ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணுங்க. அண்ட் திங்க் பல் தி திங்கிஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, சி யூ, ஆல் த பெஸ்ட்.